பாத்துங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துங்க பிரபு கேமிங், உங்ககிட்ட பேசிங்க தங்களோட பிரபு மற்றும் இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ச் மாசத்துக்கான எலைட் பாஸ் வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். 499 டைமண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஜோக்கர்னு கொடுத்துருக்காங்க, ஆனா பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கிறாங்க. அது யாருன்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிஜி வீடியோ பாருங்க கைஸ். ஏண்டா துப்பறியா? ஓகே கைஸ், இந்த எலைட்டுக்கானங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடாடா யாருங்க இது பூவங்கியமா வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுக்குறாங்க. ஓய்யோ டீனு நடிச்சாடா, டீக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பண்ணு வைப்பாங்க, இவனா கண்ணு வச்சிருக்கா, ஏன்னா நாலு பக்கம் சுத்து போட்டாருக்கு. ஐயோ என்னடா நாலு பேர் வந்தாலும் வந்து அசராத நாலு பேரே சொல்றான், அதுல இருந்து ஒரு ஆள் கூட ஒரு ஆள் கூட சொல்லியா, எல்லாம் அதை பொண்ணதான் பாக்குறானுங்கன்னு நினைக்கிறாங்க. சுடுறவட பார்க்க சொன்னா ஐயோ அம்மா ஐயோ என்னடா போசுது அடேங்கப்பா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கை கண்ணு தூக்குது, இங்க கை தூக்குது, எதை வந்து மீன் பண்றானுங்க. ஸோ எதையே இந்த ட்ரைலரில் நம்மளுக்கு சொல்ல வரானுங்க, கை தூக்குது அந்த இடத்துல சம்திங் எதோ ஒன்று. ஸோ புரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 600 பயந்துடாதீங்க, 499 தான் எக்ஸ்க்ளூசிவ் வந்து பார்த்தீங்கன்னா காரு கட்ட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் அதுக்குள்ள வரத்துல நம்ம பார்த்துடலாம். கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனு. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, காருக்கான ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது ஸ்டிக்கர் அடிச்சு வச்ச மாதிரி இவ்வளவு கேவலமா இருக்கு, வழக்கமா ஜிகி ஜிகின்னு கொடுப்பாருங்க, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு எல்லாத்தவரையும் கேவலமா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதார் கொடுத்து வச்சிருக்காங்க, இந்த சீட்டு கட்டுல வர மாதிரி ஒரு மாதிரியா கொடுத்துருக்காங்க கட்டை. அவனை இதை வச்சுதான் நான் செஞ்சவன அடி அடி நடிக்கிறது, தாருக்குள்ள முக்கி எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு பனியன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இந்த பனியன் என்னடா நல்லாவடா இருக்கு, எலைப்பாச மாதிரி முன்னாடி மட்டும் ஒரு மாதிரி பண்ணிட்டானுங்களே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக, ஃப்ரீயாக இருக்கிறது என்னென்ன அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முயல் காலம் பொன்றது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க பிராண்டுன்னு நினைக்கிறேன். இந்த எலைட் பாஸுக்கு எல்லாத்துலேயும் முயல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க, இந்த மேஜிக் முயல் மாதிரி. ஆனால் ஒரு மாதிரி ரகடாக இருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்க்ளூசிவ் லேடி பண்டன் ஏன் பண்டல் ஐயோ பேச அது பார்க்கும்போதே வார்த்தைகள் வரதில்ல, அந்த அளவு மொட்டமாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அங்கங்கே ஒரு மாதிரி பிட்டு பிட்டு பிட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாகவும் அது என்னன்னு சொல்கிறது, அது என்னங்க அது ஒரு மாதிரி பூ வந்து பார்த்தீங்கன்னா பூத்து பூத்து வருது. பிப்ரவரி மாதத்துக்கு விட்டுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லி அது பாச்சிக்கு தான் வருது. ஸோ அதுக்கடுத்து இந்த கண்ணில் வந்து பெயிண்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் அந்த முயல வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்களே அந்த தொப்பிக்குள்ள அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஜோக்கர் ஃபீலில் கொடுக்குறேன்னு கொடுத்து வச்சிருக்காருங்க, பார்த்தா காமெடியாக தான் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜோக்கர் பேர் தெரனா இல்லை ஒரு மார்க்கமாக இருக்குது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிகில் ப்ரோ அந்த எலைட் பாஸை பற்றி, அந்த லேடி கெட்டப் புது கேரக்டர் குழந்தை ரூபத்துல கொலைகாரனா வர போறான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ டெரரா இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு ஒரு ஸ்கின், எதுனா குடிக்கிறீங்க ஒரு யூஸ்மே கிடையாது, சும்மா கலர் கலராக கொடுக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐக் பூனை கரும்பூனை. ஸோ சகுனமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு நினைக்கல, அந்த மாதிரி தான் இந்த எலைட் பாஸ் நல்லாவே இல்லை, பார்த்தவரிய மொத்தமாக இருக்குது. ஏ வாவ் இது என்ன இது ஜீனி கிளம்புது மேலே, வேறு ஜீனி நல்ல எலைட் பாஸாக கொடு அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் ஜீனியை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சுட்டானுங்க, ஒரு மாதிரி கன்றாவே இருக்குது இந்த போ இது கூட பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு பேனர் இது பேனர் நல்லாவே இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். வாவ் இந்த கிரனேட் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குதுங்க ஆக்சுவலாக, சீரியஸாகவே ஏதோ டைம் செட் பண்ணிட்டு தூக்கி போடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி இருக்குது. முயல் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதார், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ், அதுதான் ஏதோ மேஜிக் ஷோ போயிருக்கானுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முயல் எதுவும் எடுத்துருக்காருங்க, அதே கெட்டப்பில் கொடுக்குறானுங்க, தொப்பிக்குள்ளேருந்து லூட் எடுக்கிற மாதிரி இதுவும் இல்லை, கரோடா காரில் எங்கடா போனீங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே போனோன்னா அந்த ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக். ஸோ ஃபஸ்ட் வந்து இது எப்பயுமே ஸ்கூல் பேக்கில் ஆரம்பிச்சு அப்படியே லெவல் ஒன்ல வந்து காலேஜ் பேக்காக முடியும் முடியும் அந்த சின்ன பேக்காக அந்த மாதிரி முடியலடா. அதுக்கு ஓ மை காட், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு மாதிரி மீன் தொட்டி மாதிரியே ஒரு மாதிரி சாவி கிவிலாம் போட்டு சைடில் என்னடா வாட்டர் கேன் மாதிரி இருக்குது, என்னென்னமோ போட்டுட்டு அலாரம் கிளாரம் டைம் கீமு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிறதுக்கு பெரிய ஒரு இது என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்களே. புக்கு கிக்கு இதுங்க பாருங்க, புக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க, காளான் வேற முளைக்குது, இது என்னது இது ஒண்ணுமே புரியல. வாவ் தி ஃபைனல் இது. சோ இவர்தான் வந்து பாத்தீங்க மெயின் கரெக்டர். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, அங்க பாருங்க கையில தூக்குறாரு. சோ மூஞ்சி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாததால வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரி இது கொடுத்துருக்காங்க, இதை எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காருங்க. ஸோ ஜோக்கர் கெட்ட மெட்ட போட்டு ஸோ அந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க, ஷூ மட்டும் தனியாக பாருங்க ஒன்றுமே இல்லை, மாஸ்க் மட்டும்
இந்த மாஸ்க் அந்த கேப்பு அந்த இதுவெல்லாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்துருக்கு. அந்த என்னோட குடும்பி ஒரு மாதிரி காமெடியாக இருக்கு. இந்த ரொனால்டோவுக்கு மூடிட்டானுங்க உடனே. ஸோ தொப்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக இருக்கு. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு இம்ப்ரெஸ்ஸே ஆகலைங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு எலைட் இருந்தாலும் சொல்லுவேன். மிகில் உங்களுக்கு என்ன தோணுது இந்த எலைட் பாஸை பற்றி? அதான் ப்ரோ, சீட் விளாட்றாங்க, மெஜிஷியன் போயிட்டு சீட் விளாட்ற மாதிரி. கரோனாக்காரன் போயிருக்கான்டா, தலைவன் எங்கேயோ மேஜிக் ஷோ பாக்கிறதுக்கு போயிருக்கான். இந்த வாசம் போயிட்டு அது அப்படியே இது நல்லா இருக்கு, தொப்பியை போட்டு குட்ரா இதே லேட்டா, நாங்க வந்து வாங்கிடுவோம் 499 ரூபா கொடுத்து. என்னங்கடா ஒரு மனசாட்சி இல்லாத தெரிஞ்சுன்னு இருக்கிறீங்களடா. அதுவும் இவன் கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா ஓரளவுக்கு இந்த மாஸ்க் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. அப்படி கேள்வி ஒர்த்தா இது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பாய் கேரக்டர் நல்லாதான் ப்ரோ இருக்கு, ஆனா எப்பவும் போட்டு விளையாடுறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம கொஞ்ச நாள்ல சலிப்பு தட்டுறோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா. அந்த ஃபார் எவர்ன்ற ஒரு காஸ்டியூம் வந்து பாத்தீங்கன்னா வர்றது. ஆமா, எல்லாருமே லைட் பாஸ் மாசம் மாசம் போடுறீங்க. ஃபார் எவர் எதுக்கு? ஒரு மாதிரியா தாங்க இருக்கு, அவ்வளவா கெத்தா இல்ல. அந்த லேடி கேரக்டர்ன்னா அடிக்கடி பூலா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அது அந்த அது அது அப்படியே வருமா ப்ரோ கேம் பிளே? அப்படியே அந்த பூ வந்து பூத்து பூத்து வருமா இதுல குடுத்துக்கிற மாதிரியே? என்ன ப்ரோ அதெல்லாம் வராது, சும்மா இதுல மட்டும்தான் அந்த எஃபர்ட். கைஸ் ஒருவேளை ஒருவேளை அந்த பூ பூத்து வர மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதுகு பின்னாடி பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து போகிற மாதிரி இருந்து, அப்படி இருந்தால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுவே இல்லைனா இது ஆக்சுவலாக அந்த எலைட் பாஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் மட்டம் மக மட்டம், காரில் ஆரம்பித்து அந்த லாஸ்டில் இருக்கிற ஆள் வரையும் மட்டம் மட்டம் மக மட்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட எனக்கு ஒரே ஒரு ஃபேவரட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெனேட் சொல்லுவேன். அது கூட அது என்ன ஃபேவரட், இது இதில் நல்லா ஜூம் போட்டு பார்த்தா தெரியும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருந்தா சொல்லுங்களேன், அது பார்த்தா ஒன்றுமே தெரியாது, அது தூக்கி போடுறதே எதுவுமே கண்டு தெரியாது. ஸோ இருந்தாலும் அது ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ எனக்கு ஓவரலாக பிடிச்சது. உங்களோட ஃபேவரட் என்ன பிகில்? ஃபர்ஸ்ட் அப்படி இதில் என்ன ஃபேவரட்னு கேட்டேன், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எலைட் போயிடுவீங்களே, இதில் என்ன ஃபேவரெட்டு இந்த எலைட்டில்? உங்களுக்கு ப்ரோ ரொம்ப மோசம் ப்ரோ அப்படின்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ரைட் அப்படின்னுங்க. இல்லை சில பேர் இருப்பாங்க, கரோனாவை தாக்கி விட்டான், நல்ல எலைட்டை அசிங்கப்படுத்தி விட்டான் ஏய் அப்படின்ற கூட்டம்லாம். பட் உண்மையாக சொல்கிறாங்க 499 டைமண்டுக்கு கண்டிப்பாக வருதில்லை. நீங்களே வச்சு பாருங்களேன், இந்த எலைட்டை வாங்கிறதுக்கு நீங்கள் அந்த இது பண்ணுறதுக்கு வந்து காசு எடுத்து போய் நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாத மெயினாக எலைட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் வர ஒரு 3 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈமோட்டுகளே கிடையாது, வரதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பிடிங்கினு போயிட்டு இருக்கிறானுங்க. நீங்களே பாருங்க ப்ரோ, இப்போலாம் ஈமோட்டே கொடுக்கறதில்ல, அதுவே ஒரு மோசம் இல்லை. அப்புறம் கண்ணு ஸ்கின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த சின்ன கண்ணு அந்த M500 அந்த மாதிரி கண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம் நண்பா, எல்லாமே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இருக்கிறதே பிடிங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே மோசமாகிட்டு போகிறானுங்க. ஸோ ஓவராலாக இந்த எலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், என்ன கேட்டால் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ பிடிச்சிக்கிறவங்களுக்கு ஓகே, பிடிக்காதவங்களுக்கு என் கூட சேர்ந்து எலைட்டை வந்து பார்த்தீங்களா அசிங்கப்படுத்துங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கேற்ற நம்மளோட வீடியோ எப்படி இருந்துச்சு, கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு மற்றும் பாய் கைஸ். ஒரு விஷயங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விட்டுக்கோங்க. பாய் அண்ட் பாஸ்.